वेलकम टू माय चैनल लव मनीष व्लॉग இன்னைக்கு வந்து தக்காளி தோசை செஞ்சு பார்க்கலாம் நான் அரிசியும் பருப்பு ஊற வச்சிருக்கேன் 1/2 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு மட்டும் போட்டுருக்கேன் துவரம் பருப்பு கூட அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் ஒரு 4 மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தக்காளி 3 தக்காளி கருவேப்பிலை உப்பு போட்டு அரைச்சுக்கலாம் பெருங்காய தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் அரைச்சிட்டு அதை பார்க்கலாம் அப்புறமா இந்த தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சாச்சு அடுத்து அரிசி போட்டு அரைச்சுக்கலாம் தனியா அரைச்சாச்சுங்க நான் தக்காளி அரிசி பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன் உப்பு போட்டுக்கலாம் வந்து வச்சிடலாம் தூள் உப்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன் பெருங்காய தூள் கொஞ்சம் அவ்வளோதாங்க கலந்து வச்சுட்டு அப்புறம் ஊற்றும் போது வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போதான் மூடி வச்சிடலாம் அப்புறம் மச்சிடும் போது பார்க்கலாம் சுண்டல் வேக வச்சுருக்கிறேன் அது எனக்கு கடுகு உளுத்தம் பருப்பு மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுக்கலாம் சுண்டல் தாளிச்சுக்கலாங்க சீரகம் போட்டுக்கலாம் மிளகாய் கருவேப்பிலை காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலை பெருங்காயம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எடுத்து தாளிச்சு போட்டுக்கலாம் நல்லா கொட்டிக்கலாம் சுண்டலாம் கொத்தமல்லிலாம் போட்டாச்சுங்க போட்டுதான் எடுத்து வச்சிருக்கேன் நான் சாமிக்கு ஒன்றே வச்சிடலாம் கொஞ்சம் ரெண்டு சாமிக்கு எடுத்து போய் வச்சிடலாம் அப்புறம் நைட்டு தான் தோசை சொன்னோம் தக்காளி தோசை ஊற்றிக்கலாம் சோப்பியாச்சு கொஞ்சம் மேலே வரலாம் ஆனியன் தூவிக்கலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் மேலே கொஞ்சமாக கொஞ்சம் வெங்காயம் நல்லா வேகணும் இது அப்படி கொஞ்சம் அப்படியே அமுக்கி விட்டுக்கோங்க உதிராமல் இருக்கும் வேகட்டும் அப்புறம் திரும்பி போட்டுக்கோம் அப்படியே மெதுவாக எடுத்து விட்டு திருப்பி போடலாம்
दोश परंदी रेडिया एल इन दोश ऊतिकल मेसा कुछ तिकावे ऊतिकोंगा आनियन पड़को वसदा कोमचिक வெங்காயம் மேல எண்ணெய் விடுங்க அப்ப நல்லா வெந்துரும் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே அழுத்தி விட்டுருங்க பாருங்க தக்காளி தோசை ரெடி நல்லா ரெடி ஆகுது நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் சட்னி கொஞ்சம் ஊத்தி சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க சமைச்சு பாருங்க இதே மாதிரி செஞ்சு தோசை சுட்டு செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ